வணக்கம். லக்ஷ்மி இன்ஸ்டியூட்லேருந்து இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க பார்க்கணும். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸ் என்னென்ன மூணு பேரும் பிரிக்கிறோம். இன்னாடி பிசிக்கல் ஆர்கானிக் சொல்கிறோம். இன்னாடி கணக்கில் என்ன சொல்கிறோம்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து டிஎஃப் வந்து எஃப் பிளாக் கேரமோன்ஸை பற்றி படிக்க போகிறோம். அது இன்னாடி என்னது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து டிஎன்டி எஃப் பிளாக் கேரமோன்ஸை பற்றி படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இன்னாடி சாப்டரில் தென் ஃபிசிக்கல் சாப்டர் என்ன பார்க்க போகிறோம்? சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனெடிக்ஸ். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அந்த கெமிக்கல் கைனெடிக்ஸை பற்றி ஃபிசிக்கல் பார்க்கறதுக்கு நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்கானிக். ஆர்கானிக்கான என்னது நம்மளுக்கு வெறும் ஈக்குவேஷன்ஸு வெறும் எப்படி சொல்கிறது ரெண்டாவது ஈக்குவேஷன்ஸ் ஆகும். ரொம்ப அப்படியே டஃப்பாக வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணுவீங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் ஃபீலே பண்ண வேணாம். அது எந்த அளவுக்கு மெத்தட் ஈஸியாக மெத்தடாக சொல்லி தர முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியான மெத்தடில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹலோ அல் சாரி ஹாலோ அல்கேன்ஸ் அண்டு ஹாலோ அரைன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஆல்கஹால்ஸ் ஆர் ஃபீனால்ஸ் அண்டு ஈதர். ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட். பயோமாலிகூல்ஸ் அண்டு அமீன்ஸ். பயோமாலிகூல்ஸ் வந்து நீங்கள் என்ன அதில் பாட்டிஸ் இதில் படிப்பீங்க. ஓகேவா? பாட்டிஸ் இதில் சப்ஜெக்டில் படிப்பீங்க. அதே தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அமீன்ஸ் அப்புறம் அப்புறம் பயோமாலிகூல்ஸ் வரும். அவங்க பயோமாலிகூல்ஸ் பற்றி நீங்கள் அதில் இன்னும் படிக்கிறத விட இதில் இன்னும் எக்ஸசைஸ் என்னென்ன அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து 12th சாப்டருக்கான 12th ஸ்டாண்டர்டுக்கான சாப்டர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து செகண்ட் வால்யூம் ரெண்டுமே கலந்து இருக்கிறது இந்த சாப்டர்ஸ் மட்டும்தான். ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன ரொம்ப பயப்படலாம், ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப படிக்க முடியாதோ, கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா என்ன சொன்னீங்கன்னா நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்துட்டு உங்களுக்கு பீரியட் டேபிளை பற்றி சும்மா ஷார்ட்கட்டாக ஒரு பீரியட் டேபிள் எப்படி படிக்கிறது, எப்படிலாம் நம்ம வச்சுக்கலாம், எப்படிலாம் நம்ம வந்து அதை மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத வச்சுலாம் நான் நிறையா உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். அதையும் கொஞ்சம் பாருங்கள். அதே நெக்ஸ்ட்டு லெசன் வைஸாக நான் போட்டுட்ருக்கேன், திருப்பியை போட போகிறேன். அதையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.